நேற்றைய இலங்கையினுடைய அமைச்சரவை கூட்டத்தில் இலங்கையை வறிய நாடாக அல்லது கீழ்த்தர வருமானம் பெறும் நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டதாக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று முடிந்த பிற்பாடு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் பேச்சாளர் பந்துல குணவர்தன அவர்கள் இந்த விடயத்தை முன்வைத்திருந்தார். குறிப்பாக இலங்கையை நடுத்தர வருமானம் பெறும் நாடு என்ற நிலையிலிருந்து கீழ்நிலை வருமானம் பெறும் நாடாக அல்லது குறைந்த வருமானம் பெறும் நாடாக மாற்றுதல் அல்லது அந்த கோரிக்கையை முன்வைத்தல் என்ற அடிப்படையிலே இலங்கையினுடைய அமைச்சரவை இந்த தீர்மானத்தை மேற்கொண்டிருந்தது. ஆனால் அவருடைய அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தனனுடைய அறிவித்தல் வந்த பிற்பாடு ஜனாதிபதி ஊடகப் பிரிவில் இருந்து ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கிறது. இல்லை, அவ்வாறு இல்லை, இது தொடர்ந்தும் அந்த தரப்படுத்தல்கள் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சில நாடுகள் இவ்வாறான நடைமுறைகளை பின்பற்றுகின்றன. பை என்று சொல்லப்படுகின்ற அந்த நடைமுறைகளுக்கு கூடாக இந்தோனேசியா உட்பட உலகத்திலே பல நாடுகள் இந்த விடயங்களை கையாளுகின்றன. இலங்கையை அவ்வாறு நடுத்தர வருமானம் பெறும் நாடு என்ற நிலைமையிலிருந்து குறைந்த வருமானம் பெறும் நாடு என்ற நிலைக்கு நாங்கள் இறக்கவில்லை என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவிக்கிறது. இரண்டு முரண்பட்ட விடயங்கள் இங்கே முன்வைக்கப்படுகின்றது. இலங்கையினுடைய பொருளாதாரம் ஒரு அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, இலங்கையினுடைய பொருளாதாரத்தை சீரழித்த மகிந்த ராஜபக்ச குடும்பம் என்று மீளெழுச்சி பெறுகின்ற காலத்தில், இலங்கையை சீரழித்த அந்த குடும்பத்தினுடைய அங்கத்தவர்களை காப்பாற்றுகின்ற வகையிலே இந்த நாட்டினுடைய ரணில் ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இவ்வாறான ஒரு விடயங்களை முன்னுக்கு பின் முரணாக அமைச்சரவை தீர்மானம், அமைச்சரவை பேச்சாளருடைய அறிவித்தல், ஜனாதிபதி ஊடகப் பிரிவினுடைய அறிவித்தல் என்று ஒரு குழப்பகரமான சூழலை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இலங்கையிலே ராஜபக்ச குடும்பம்தான் பொருளாதாரத்தை சீரழித்தது, அவர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும், ஆராயப்பட வேண்டும் என்பது இன்று இலங்கையில் நீதிமன்றத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சாசனத்திலே அலுவலகத்தில் கூட நடைபெற்ற கூட்டத்தில் தொடரிலும் இலங்கையினுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் அலிசப்ரி அவர்கள் இங்கே பொருளாதாரத்திலே பெரிய வீழ்ச்சி இல்லை, அவ்வளவு குறைந்த வருமானம் பெறும் நிலைக்கு இலங்கை இல்லை என்று மிக தெளிவாக அங்கு சொல்லியிருந்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் நிலையத்தினால் இலங்கை பொருளாதாரத்திலே வீழ்ச்சி கண்டிருக்கிறது என்று சொன்னதற்கு எதிர்மறையாக அவர் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார். அவ்வாறு அலிசப்ரி சொல்லிய பிற்பாடு, இல்லை, இலங்கையினுடைய வருமானம் நடுத்தரத்திலே இருந்து குறைந்த வருமானமாக விழுந்திருக்கிறது என்பதை அமைச்சரவை நேற்று தீர்மானமாக எடுத்திருக்கிறது என்றால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் நிலையம் எடுத்த முடிவும் இங்கே அமைச்சரவை எடுத்த முடிவும் ஒரே கோட்டிலே ஒரே புள்ளியிலே சந்திக்கின்றன. உண்மையை இப்பொழுதுதான் அவர்கள் உணரத் தலைப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இலங்கை பொருளாதாரத்திலே மிக மோசமான நிலையிலே இருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை கட்டி வளர்க்கக்கூடிய வகையில் என்ன தந்திரோபாயங்களை கடைபிடிக்க வேண்டும், இங்கே என்ன விடயத்தை கைக்கொண்டால் சுய பொருளாதாரத்துக்கூடாக இந்த மக்களுடைய பொருளாதாரம் மேம்பட்ட நிலையை உருவாக்கலாம் என்பதை தவிர்த்து ஒரு இந்த நாடு வளர்ந்துவிடும், இந்த நாட்டை நாங்கள் உருவாக்குவோம், இளைஞர்களை வாருங்கள் என்றான பொய்யான கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டிருப்பதிலிருந்து அரசாங்கம் மாற வேண்டும். இங்கே இருப்பது மிக பிரதானமானது, புரையோடி போயிருக்கின்ற ஒரு இனவாத அடிப்படையிலான தமிழர் சிங்களவர்களுக்கு இடையிலான பிரச்சனை. ஆகவே இந்த 80 வருஷங்களுக்கு மேலாக இலங்கையினுடைய பொருளாதாரம் விழுவதற்கு மிக மூல காரணமாக இருந்த இனப்பிரச்சனையை தீர்த்தாலே அதற்கு ஒரு நிரந்தரமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு கௌரவமான தீர்வை தமிழர்களுக்கு இந்த அரசு சிங்கள தலைவர்கள் முன்வைத்தாலே இந்த பொருளாதார பிரச்சனை ஒரு 5 ஆண்டுகளில் மிக துல்லியமாக தீர்க்கப்பட்டு இலங்கை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றம் பெறும். இதனைத்தான் சிங்கப்பூரின் பிரதமர் ஒரு காலத்தில் தீர்க்க தரிசனமாக குறிப்பிட்டிருந்தார், பல நாடுகளின் தலைவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இன்னும் அது சிங்கள தலைவர்களின் காதுகளில் விழவில்லை என்பதுதான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு.